வணக்கம். டான் தமிழுடையின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரசாயினி ஒரு திரு ராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். எதிர்கட்சிகள் ஒத்துழைத்திருந்தால் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகள் ஒத்துழைத்திருந்தால் நாட்டை இன்றும் குறுகிய காலத்திலேயே நெருக்கடியிலிருந்து தன்னால் மீட்டெடுக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டம் செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நமக்காக அன்றி எதிர்கால சந்ததியினருக்காகவே நாடு கட்டியெழுப்பப்படுகின்றது. தம்மை பற்றி மாத்திரமே சிந்திக்கும் எதிர்கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதே சிறந்த வழியாகும். அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதன் ஊடாக பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் அடுத்த தேர்தல் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பெற முயற்சிக்கலாம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த பொருளாதார சவாலுக்கு முகம் கொடுத்து எவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை எனவும் ஆளுங்கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க தான் சவாலை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளும் தமக்கு வழங்கிய ஆதரவை நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சரியான திசையில் கொண்டு சென்று பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடிந்ததா? 5 வருடங்கள் ஆனாலும் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க முடியாதென எதிர்கட்சிகள் கூறினாலும் நாட்டை வங்கோத் நிலையிலிருந்து 16 மாதங்கள் என்ற குறுகிய காலத்திலேயே தான் மீட்டெடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியின் போது எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்திருந்தால் இன்னும் சில மாதங்களுக்கு முன்னதாகவே நாட்டை வங்குரோத்த நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்க முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். ඔය අරගෙන තමයි මේ වැඩ කටයුතු අපි දැන් කරන්න ඉන්නේ. இலங்கை மின்சார சபை தற்போது 12 பில்லியன் ரூபாய் ரட்டத்தில் இயங்குவதாக அமைச்சர் காஞ்சன விஜய் சக்ரம் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார சபையை மறுசீரமைப்பதன் மூலம் செயற்திறன், தரம் மற்றும் வேண்விரியத்தை குறைக்க எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜய் சக்ரம் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மின்சார சபையின் மறுசீரமைப்பு என்பது நாட்டில் நீண்ட காலமாக கருத்தாடலுக்கு உட்பட்ட விடயமாகும். மறுசீரமைப்பு தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் அளித்ததுடன் புதிய மின்சார சட்ட மூலத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. அதன்படி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் புதிய மின்சார சட்டத்தின் வர்த்தமானியில் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரியில் புதிய சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி செயற்பாடு தொடர்பான விடயங்களை 4 நிறுவனங்களினூடாக நிறைவேற்ற நாம் முன்மொழித்துள்ளோம். நீர் மின்சாரம் குறித்த செயற்பாடுகள் 100% அரசாங்கத்தின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். மகாவலி, லக்ஷபானா, ஜமனவோ ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் கீழ் இயங்குவதோடு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை ஒரு நிறுவனமாகவும் இனி அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் ஒரே நிறுவனத்தின் கீழ் செயற்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரிமாற்ற பணிகளை ஒரு தனி நிறுவனமாகவும் பிரதான கட்டுப்பாட்டு கட்டமைப்பை 100% அரசாங்கத்தின் கீழ் பேணவும் முன்மொழியப்பட்டுள்ளது. 4 விநியோக வலயங்களை 4 நிறுவனங்களாக மாற்றி அவற்றை செயற்திறன் மிக்க வகையில் செயற்படுத்தவும் முன்மொழியப்பட்டுள்ளது. மின்சார சபையை மறுசீரமைப்பதன் மூலம் செயற்திறன், தரம் மற்றும் வேண்விரியத்தை குறைக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகின் பிற நாடுகளின் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. விரிவாக ஆராயப்பட்ட பின்னர் பெறப்பட்ட துறைசார் நிபுணர்கள் உட்பட அனைவரின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளின்படி மறுசீரமைப்பு வரைவு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதனை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது.
பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை தொடர்ந்தும் அவ்வாறு செயற்படுத்தவும் எதிர்பார்த்துள்ளோம். தற்போது மின்சார சபை 12 பில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்றது. நீர்மின் நிலைய பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. ஆனால் தற்போதுள்ள மழை வீழ்ச்சி காரணமாக மின்சார சபை இன்னும் லாபகரமான நிலையை அடையவில்லை. டிசம்பர் மாதத்திற்குள் மின்சார சபையின் நிதி கணக்கீடு மூலம் செயற்பாடு லாபம் கிடைத்தால் அதன் பலன் ஏப்ரல் மாதத்தில் நுகர்வோருக்கு வழங்கப்படும். நீண்டகாலமாக கொள்கை ரீதியிலான தீர்மானங்கள் எடுத்தாலும் எடுத்த முடிவுகளை நீண்ட நாட்களாக நடைமுறைப்படுத்தாததாலும் நாடு பல மின் உற்பத்தி நிலையங்களை இழந்துள்ளது. சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் பல வருடங்களாக கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதன் பின்னர் 2016 சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டது. சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளை 2020 நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதால் வருடாந்தம் 95 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் 5 பாரிய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் 5 திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் கைச்சாத்திடவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதானி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம், ஜேம்பலபட்டுவில் நிர்மாணிக்கப்பட உள்ள சோலர் பேனல் மின் உற்பத்தி நிலையம், அம்பாந்தோட்டை சோலர் பேனல் திட்டம், மட்டக்களப்பு மற்றும் பூநகரியில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஆகிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. மின் துண்டிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதனை இணைப்பதற்கான கட்டணத்தை திருத்தம் செய்ய சம்பந்தப்பட்ட துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது 3000 ரூபாயாக இருக்கும் மேல் இணைப்பு கட்டணத்தை 1000 முதல் 2000 ரூபாய் வரை திருத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். இமே அலாபே தமை ரட்டட ருபியல் பில்லியன் 95ක් මට කියන්න පුළුවන් වෙන්නේ සංඛ්‍යා ලේඛන විදුලි බල මණ්ඩලයේ තියෙන මූල්‍ය සංඛ්‍යා ලේඛන 90 විදුලි බල මණ්ඩලයේ முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இடத்தில் நேற்று இடம்பெற்றது. அனிச்சியன்குளம் பாடசாலைக்கு முன்பாக இருந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து செல்லப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச்சுடரை 3 மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்தார். நினைவு படத்திற்கான மலர் மாலையை 3 மாவீரர்களின் தாயார் அணிவித்ததை தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மல்லாவி பாண்டியன்குளம் துணுக்காய் பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீலங்கா அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கடனை பெற்று இந்த போராட்டத்தை எதிர்நோக்குவதற்கு எத்தனையோ தசாப்தங்களாக செய்து வந்திருந்தவர். அந்த கடன் தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் சுமையாக மாறி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா அரசை ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளியிருக்கின்றது. இந்த தமிழினத்துடைய தமிழ் தேசத்துடைய உரிமைகளை மறுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சிங்கள தேசம் அங்கீகரிக்க கூடாது என்று நாங்கள் அதை அங்கீகரிப்பதற்கு கூட மறுக்கவில்லை. எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் பெறுவதற்காகவும் அங்கீகாரம் பெறுவதற்காகவும் எடுத்த முயற்சி, அந்த முயற்சியை எப்படினாலும் தோக்கடித்து தங்களுடைய இனவாத நிகழ்ச்சி நிரலை இந்த தமிழ் மண்ணிலே நிறைவேற்றுவதற்காக எடுத்த முயற்சிகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை கடல்ல மூழ்க வைத்து ஒரு பங்குரோத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. தமிழர்களோடு நடைபெறுகின்ற இந்த இன பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்றில் தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து எங்களுடைய மாவீரர்கள் எதற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த உரிமைகளை அங்கீகரித்து தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழ் தேசத்துடைய இறைமை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் இணங்க வேண்டும். அப்படி இணங்குவதாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா இன்றைக்கு பாதுகாப்புக்கு ஒதுக்குகின்ற இந்த 15% ஒதுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா. எங்களுடைய இனம் எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகங்களை மதிக்கின்ற வரைக்கும்
எங்களுடைய இனத்துடைய பாதை திசை மாறாது. அது ஒரு சரியான பாதையிலே நான் சென்றேன். கொக்கத்தடுவாய் மனித புதைக்குழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் ஆறாம் நாளில் 5 மனித இலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கத்தடுவாய் மனித புதைக்குழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் ஆறாம் நாளில் 5 மனித இலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ தெரிவித்துள்ளார். மனித புதைக்குழி அகழ்வின் இரண்டாம் கட்டம் கடந்த 20 திகதி ஆரம்பிக்கப்பட்டது. 6 நாளாக நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. துப்பாக்கிச் சிதறல்கள் சன்னங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் கையில் அணியப்படும் இலக்க தகடும் மணிக்கூடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் நாளை இடம்பெறாது எனவும் நாளை மறுதினம் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ குறிப்பிட்டுள்ளார். மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று விசுவமடுவில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து செல்லப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட கொட்டகையில் பொது சுடரேற்றப்பட்டு மாவீரர்களுக்கான பொது திருவுருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது 150 வரையான மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் பங்கேற்றார். ஜனாதிபதி மலையகத்திற்காக ஒதுக்கீடுகள் செய்துள்ள நிதியை மலையக மக்களின் அமைச்சர் உரியவாறு பெற்றுக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக உழைத்த மலையக மக்களுக்கு அரசாங்கம் தந்த பரிசு என்னவென்றால் ஒன்றுமே இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தின் நடை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்திருந்தார். அவரது பேச்சை நான் வீட்டிலிருந்து கூடி கேட்டுக்கொண்டிருந்தேன். 1948 ஆசியாவில் இலங்கை வெளிநாட்டு மூலதனம் என்பது ஜப்பானுக்கு அடுத்த அளவில் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ச்சியாக அப்பொழுது நாங்கள் பிரித்தானியாவுக்கு கடன் கொடுத்தோம் என்று சொல்கிறார். உண்மையில் பிரித்தானியா கடன் கொடுக்கவில்லை, அப்பொழுது நாங்கள் ஜெர்மனி கடன் கொடுத்திருந்தோம் நினைக்கின்றேன். அது கடன் கொடுக்கும் அளவுக்கு அன்று இலங்கையின் வெளிநாட்டு திரைச்சேரி மூலதனம் ஃபாரின் ரிசர்வ் இருந்திருக்கிறது என்றால் அது காரணம் நமது உழைப்பு தான். உங்களுக்கு தெரியும், அது அன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே கைத்தொழில், ஏற்றுமதி கைத்தொழில், தேயிலை, ரப்பர் ஆகிய உழைப்பாளிகள் மூலமான ஏற்றுமதி மூலமாகத்தான் எங்களுக்கு நிறைய ஜப்பானுக்கு அடுத்த அளவுக்கு அதிகமான நிதி இருந்தது. அதை வைத்துக்கொண்டு தான் தொடர்ச்சியாக வந்த எல்லா அரசாங்கங்களும் இலங்கையிலே மக்களுக்கு இலவசமாக பொருட்களை வாரி வாரி வழங்கி கடைசியாக திரைச்சேரியை காலி செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இலங்கைக்கான இலவச கல்வி காரணமாக கல்வித்துறையிலே இலங்கை இன்று ஆசியாவிலே கணிசமாக நடந்து இருக்கின்றது என்றால் அதற்கும் காரணமாக எங்களது அந்த மலையகத்தோட தொழிலாளிகள் உழைப்பு தான் காரணமாக இருந்தது. ஆனால் இந்த மக்களுக்கு இந்த இலங்கை நாடு தந்திருக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல வேண்டும். நவீன அடிமைத்துவத்துக்கான ஸ்பெஷல் ரெப் ஃபார் மாடர்ன் ஸ்லேவரி டொமாயோ பகாட்டா உட்பட எல்லோருமே வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய மக்களாக, பின்தங்கிய பிரிவினராக பெருந்தோட்ட மக்கள் அடையாளம் கடைபிடித்து சென்றிருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரியும், இது இதுதான் பரிசு. நான் சொன்ன பரிசு அதுதான். ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்கள் பல விஷயங்களை சொல்லிவிட்டு 4 பில்லியன் ரூபாவை 400 கோடி ரூபாவை ஒதுக்கியிருப்பதாகவும் நிலம் தொடர்பான உரிமையை வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார். நல்ல விஷயம், பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதை அமைச்சர் விடாப்பிடியாக பிடித்து அதை பிடுங்கி எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். என்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லுவார், செய்ய மாட்டார். வருவென்பார், வராது, தெரியும். கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையிலிருந்து ரஞ்சித் பண்டாரன் நீக்கப்பட்டுள்ளார்.
Sri Lanka cricket nirvanathin oolal mosadi matrum murigadugal thodarbana visaranaiyilirundhu Hope Kulu thalaivar Ranjith Mandana neekkappattullar. Adharku anaithu katchi thalaivargalum inakkam veliyittullanaga Sabanaiyar Makindayappa vivarthanam therivithullar. அதனால் ஹோப் குழுவின் மற்றும் ஒரு உறுப்பினரின் தலைமையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பான விசாரணைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் இருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் கேரள கஞ்சாவுடன் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டனர். கடற்படை தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா பொதிகளை கொண்டு சென்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதன் போது 3.5 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் பங்கேற்ற காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் 100 உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளன மண்டபத்தில் காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் MIM கரீஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நசீர்தீன், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் மீரா முகைதீன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம கணக்காளர் MAM ஜுவைர், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் சேவைகள் அதிகாரி MIM ரம்சி உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்வில் காத்தான்குடிகள் நீண்ட காலமாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் சேவைகள் அதிகாரியாக கடமையாற்றி ஏறாவூர் பிரதேச செயலக பிரிவிற்கு இடமாற்றம் பெற்றுச் சென்றுள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் சேவைக்கு அதிகாரி MIM ரம்சி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.